வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, திரு சனீஸ்வரின் பிடியில் இருந்து தப்பிக்கும் ரகசியம். அதாவது சனி அப்படின்னாலே அது வந்து எல்லாருமே வந்து ஒரு பயப்பட்ட ஒரு விஷயமா இப்போ வந்து பார்க்குறாங்க. ஒரு சனி பெயர்ச்சின்னா அது ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா மக்கள் கிட்ட இப்போ விழிப்புணர்வு, சனி பகவான் பற்றி ஒரு நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. அப்படி திரு சனீஸ்வரன் பிடியிலிருந்து தப்பிக்கும் ஒரு ரகசிய முறை தான் இதை உங்களுக்கு இப்போ நம்ம பதிவில் சொல்ல போகிறோம். இது வந்து நம்ம சொல்கிற பதிவு இல்லைங்க, திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு சித்தர் சொன்ன பரிகார முறை தான் இது. நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் இது போன்ற அரிய தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. சரிங்களா, நீங்கள் அரிய விதி இருந்தால் மட்டும்தாங்க அது நடக்கும். தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா, அதை நடைமுறைப்படுத்த உங்கள் ஜாதக அமைப்பும் அதுக்கு இருக்கும், கரெக்டா? ஸோ ஆனால் ஒன்று மட்டும் சர்வனுச்சுங்க, இதை நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய முழு அருளும் அருள் கடாட்சம் வழங்கி உங்களுக்கு தலைமை ஸ்தானம் கிடைப்பது மிகவும் உறுதிங்க. அது ஒன்று மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த விதை செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ ரகசியம் போன்ற ஒரு தகவலை நமது வாசக அன்பர்களுக்கு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சிங்க. சரி, இப்போ என்னென்னு பார்ப்போம். முதல், தினமும் உலர் திராட்சை ஒரு கைப்படி. உலர் திராட்சைன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த சக்கரை பொங்கல்லாம் செய்கிறதுக்கு நம்ம உபயோகிக்கிறோம் இல்லையா, ஒரு உலர், அதுதான் உலர் திராட்சை. சரிங்களா, அதை ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் எடுத்து காலையில் காகத்திற்கு அளிக்க வேண்டும். காலையில் உயிரே போக வேண்டும் என்ற ஒரு விதி உங்களுக்கு இருந்தால் கூட அது மாற்றக்கூடிய சக்தி இதற்கு உண்டு, நீங்கள் செய்கிற இந்த பரிகார முறைக்கு. சரிங்களா, இது தவிர்த்து நம்ம ஏற்கனவே சில பரிகாரம் இருக்கும் சொல்லியிருப்போம். அதில் வந்து இந்த வன்னி மர விநாயகர் இருக்கு இல்லையா, அந்த வன்னி மர விநாயகருக்கு பச்சரிசி மாவு படைப்பாங்க. அது அப்புறம் சனிக்கிழமையில் விரதம் இருந்தபடி எல் கலந்த தயிர் சாதம் படைத்தலும் ஒரு மிகப்பெரிய கவசம் போல பாதுகாக்கும். இந்த பரிகாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். இது ஒரு நல்ல கவசமாக தான் பார்த்துருப்போம். இது ரெண்டு பரிகாரம், ஓகேங்களா. மூணாவது, காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும் போது உங்களுக்கும் ஏற்படும் உணர்வா இல்லை நிஜமா எப்படின்னு தெரியாது, பித்தர்கள் ஆசையாக தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துகள், வீண் பழி போன்றவை உங்கள் கிட்டவே நெருங்காது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எதுவுமே வந்து நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மூன்ற பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இல்லை ஏற்பட்டிருக்க வேண்டிய சில அசம்பாவிதங்கள், விபத்துக்கள்லாம், வீண் பழி போன்றவையெல்லாம் உங்களுக்கு தெரியாமையே தடுத்து இருக்கும். ஒரு வாழ்க்கையில் நமக்கு எதுவும் ரொம்ப முன்னேற்றம் உச்சக்கட்டத்தை நான் போகல அப்படின்னாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு இப்போ கரெக்டான நிலைமைக்கு சீராக போயிட்டுருக்கு. சில தடங்கல்கள் இருந்தாலும் எனக்கு வந்து சில உயர முடியாத நிலைமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நினைப்பீங்க. அதனால் இந்த பரிகாரம் எனக்கு சரியாக ஒன்றும் செய்யலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை அது உங்களை அறியாமலே தடுத்திருக்கும். சரிங்களா, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு பாருங்கள், அப்போ தான் அது உங்களுக்கு புலப்படும். சரிங்களா, இப்படி மூன்று. தவறு பார்த்தீங்கன்னா, செய்விலை கோளாறுங்கள் உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற முக்கியமான பலன்களை, உங்கள் நியாயமான அபிலாஷைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக்க முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடு தான். அதாவது நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்ற அபிவிருத்தமான சக்தியை உங்களுக்கு அளிக்க வல்ல அற்புதமான ஜீவராசி காக்கை இனம். சரிங்களா, அதனால தான் காக்கை உணவுக்கு வழி உணவுடுறது வந்து இவ்வளவு ஒரு முக்கிய விஷயமா நான் மறுபடியும் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா, இப்போ குடும்ப ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு நினைக்கிற சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம். தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக திகழ இந்த காணுபிடு பூஜையை செய்கிறார்கள். திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலமிடுவார்கள். அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திராண்டங்களை 5, 7, 9 என்ற எண்ணிக்கையின்படி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை கா கா என்று குரல் கொடுத்து அழைப்பார்கள். அவர்களின் அழைப்பினை ஏற்றுக்கள் காக்கைகளும் பறந்து வரும். அந்த வகை அங்கு வந்த காக்கைகள் தன் சகாக்களையும் அழைக்கும். வாழையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும். அப்படி சுவைக்கும் போது அந்த காக்கைகள் கா கா என்று கூவி தன் கூட்டத்தினரை அடிக்கடி அழைக்கும்.
அந்த காக்கைகள் உணவினை சாப்பிட்டு சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி பொட்டுக்கடலை வாழைப்பிள்ளைகளில் வெற்றி பிள்ளைப்பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள். இதனால் உடன்பிறந்த சகோதரருடன் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் நம்பிக்கை. இந்த வழிபாட்டில் வயதானும் ஆண்களும் கலந்து கொள்வார்கள். மறைந்த முன்னோர்கள், அதாவது உங்கள் பித்ருக்கள், காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள். இதனால் பித்ருகளின் ஆசி உங்களுக்கு கிட்டும் என்பது ஒரு நம்பிக்கை. மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் இது கருதப்படுகிறது. காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமா? காக்கைகளில் நாபூரம், பரிமளம், மாணிக்கை, அண்டங்காக்கை என சில வகைகள் உண்டுங்க. காக்கையிடம் உள்ளந்தளிர உள்ள தந்திரம் வேறு எந்த பறவையிடமும் உங்களால் காண முடியாது. யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம். அதனால் காக்கைக்கு உணவளித்தால் யமனும் கூட மகிழ்வாராம். யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கருதப்படுகிறது. தந்திரமான குணம் கொண்ட காகம் காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் அன்று வெற்றி பெறும். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உங்களுக்கு உண்டுங்க. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும். அதை எப்போதுமே மறக்காதீங்க, சரிங்களா? அந்த மட்டும் விட்டுறாதீங்க காக்கைகளை. எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் மூன்றுத்தையுமே உங்களுக்கு ஒன்றா கிடைக்கும், சரிங்களா? அதனால் நான் சொன்ன அந்த முதல் அந்த ரெண்டு மூணு பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. உலர் திராட்சையை மறக்கவே மறக்காதீங்க, அது ரொம்பவும் சக்தி வாய்ந்த பரிகாரம். சரியா நண்பர்களே? சரி நண்பர்களே, அது போன்ற நிறைய தாந்திரிக விஷயங்கள் அடுத்தடுத்து பதிவில் நம்ம சொல்ல போகிறவங்களுக்காக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. மறக்காமல் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயம்.